அனைவருக்கும் வணக்கம். உளவுத்துறை ஜனனம் படத்தின் இயக்குனரும் சுவாதி கொலை வழக்கு படத்தினுடைய இயக்குனராகிய ரமேஸ்வரன் உங்களிடம் பேசுகிறேன். சுவாதி கொலை வழக்கு என்கிற நுங்கம்பாக்கம் படத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த 2.5 வருட காலதாமதம் ஆனதுக்கான காரணங்கள் வந்து உங்களுக்கு மறைமுகமாக தெரியும். அந்த உண்மையை நான் கூறணுன்றதுக்காக தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன். இந்த படம் இன்றைக்கி வெளியே வருதுன்னா அதுக்கு முக்கிய காரணம், ஒரே காரணம் நீங்கள் மட்டும்தான் சார். எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்லலை, உண்மையிலேயே இந்த படம் இன்றைக்கி வெளியே வருதுனால் அதுக்கு காரணம் எனக்கு முன்னாடி இப்போ நீங்கள் அத்தனை பேர் மட்டும்தான் சார். ஏன்னா இல்லைன்னா இந்த படம் வந்தே இருக்காது. என்னை தூண்டி விட்டதும் என்னை வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணதும் இந்த படத்தில் இருக்கிற உண்மையை தெரிய வைக்கிறதும் காரணமான இந்த நீங்கள் மட்டும்தான் இந்த படத்தை வெளியேறதுக்கு முக்கிய காரணமாக இது பண்ணீங்க சார். இந்த படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது நாங்கள் வந்து எந்த ஒரு விளம்பரம் தரல, பேப்பர் விளம்பரமோ போஸ்டரோ எதுவுமே தரல. ஆனால் ரிலீஸ் ஆன 24 ஹவர்ஸில் 37 லட்சம் பேர் பார்த்துட்டு ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 மூணு நாளில் இருந்தது, பெரிய நடிகருக்கு ஈக்குவலாக இருந்தது. அப்போ மக்களுக்கு சில நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறாங்கன்றது ஒரு உண்மையான ஆச்சு. அப்போ அந்த படத்தை நான் முடிச்சு கொண்டு வரணும்னு ரொம்ப பெரியாக உழைச்சேன் நான். அந்த இடத்துல தான் வந்து சுவாதியுடைய அப்பா சந்தான கோபாலகிருஷ்ணன் வந்து ஐஜி ஆஃபீஸில் என் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த படத்தை நிறுத்தணும், என்னை கைது செய்யணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வழக்கு பதிவு பண்ணி இந்த படத்தை வந்துட்டு தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் மூலிமா என் மேலே அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணாங்க. அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ண உடனே நான் பெங்களூரில் போய் 6 நாள் தொடர்பு இல்லாமல் இருந்தேன் சார். எனக்கு அந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்க, என் வீட்டுக்கும் சரி எனக்கும் சரி எல்லா சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க சார். 6 நாள் தொடர்புக்கு அப்புறம் நான் கண்டிஷன் பெயிலோட சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்துட்டு சைபர் கிரைமில் வந்து தன்னிலை விளக்கம் கொடுத்தேன். நான் மட்டும் கொடுக்கல, இவர் என்னுடைய ஸ்டோரி ரைட்டர் டைலாக் ரைட்டர் இவர் ஆர்பி ரவி, இவர் ரெண்டு படம் பண்ணிருக்காரு, இவர் என்னுடைய கோ டைரக்டர்லேருந்து 14 பேரை வந்து ஒரு கொலை குற்றவாளியை விசாரிக்கிற மாதிரி விசாரித்தாங்க சார். இந்த படம் எதுக்கு எடுத்தீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்ன்ற அளவுக்கு எல்லாத்தையும் விசாரித்தாங்க. ஒவ்வொரு நாளும் விசாரித்தாங்க சார். அப்புறம் படத்தை வந்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாங்க சார். அப்புறம் ஃபுல் பேப்பர்ஸ் நான் போட்டு இந்த படத்தை வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு முழு உச்சா முடிக்கிறதுக்கு இது பண்ணேன் சார். அதுக்கப்புறம் சென்சார் போர்டுடைய ஹெல்ப்போட சென்சார் போர்டு இந்த படத்தை ஏற்றுக்கல, நிராகரித்தாங்க. அவங்ககிட்ட சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் படி என்னை கைது செய்வதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுத்தாங்க சார். இதுக்கும் மீறி நான் வந்துட்டு கேஸ் டீல் பண்ணிருக்கும் போது கண்டிஷன் பெயில் கேன்சல் ஆச்சு, திருப்பி எனக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு நான் வக்காலத்து எடுத்தேன் சார். வக்காலத்து எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்து சென்சார் போர்டில் முறைப்படி அப்ளை பண்ணேன். அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய நாலேஜ் இல்லாமல் இந்த படத்தை வந்துட்டு நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படி சொல்லி இது பண்ணிட்டாங்க சார். உடனே நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பல முயற்சிகள் செய்து கமிஷனர் விஸ்வநாதன் சாரை மீட் பண்ணேன். அவரிடம் வந்து தன்னிலை விளக்கம் வந்து ஆர்டர் கொடுத்தேன். நான் வந்து இந்த போலீஸ் இந்த படத்தை வந்து எல்லா மக்களும் பார்க்கணுன்ற ஒரே நோக்கத்தில் மட்டும்தான் எடுத்திருக்கிறேன் சார். இதில் பணம் சம்பாதிக்கணுன்றது என்னுடைய குறிக்கோள் அல்ல, கான்ட்ராவர்சி ஏற்படுத்தணுன்றது என்னுடைய நோக்கம் அல்ல. போலீஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ சின்சராக ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 18 வயசுக்கு மேற்பட்ட பெண் இல்லை மகனோ வந்து பிறந்தவங்க வந்து பெற்றோர்கள் வந்து அவங்களை எப்படி பாதுகாப்பாக வளர்க்கணும், எப்படி அக்கறை செலுத்தணுன்றது முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறேன் அப்படின்ற எல்லா விளக்கமும் சொல்லி அதுக்கப்புறம் அடிஷனல் கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்லிட்டு 6 மாதம் சார் கமிஷனர் ஆஃபீஸ் அடைந்த வேகமாக இருந்தேன். இதில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி அவங்க அப்பா திருப்பி சாந்தகுமார் சந்தன கோபாலகிருஷ்ணன் திருப்பி ஒரு வழக்கு போட்டார் சார் என் பேரில். அதாவது வந்துட்டு தன்னுடைய மன உளைச்சலுக்கு ஏற்படுத்துறது காரணம்னு சொல்லிட்டு ஒரு இதை பண்ணார். அப்புறம் சென்சார் போர்டு அட்வைஸை கேட்டு சென்சார்லேருந்து சில காட்சிகளை வந்து அதாவது பேர்கள் எல்லாத்தையும் நான் மாற்றினேன், பேர் மாதிரி படம் பேரை மாற்ற சொல்லிட்டு உங்கள் இதுக்கு தான் கொண்டு வந்து நுங்கம்பாக்கம்ன்ற டைட்டில் நான் வச்சேன் நான். அதுக்கப்புறம் படத்தை முடித்தேன் சார். படத்தை முடித்து வெளிக்கொண்டு வரலான்னு சொல்லி சென்சார் வாங்கினோம். சென்சார் வாங்கின உடனே அந்தனர்கள் அசோசியேஷன் காஞ்சிபுரத்துலேருந்து அவங்களும் சந்தன குடும்பம் திருப்பி என்ன படத்தை இது பண்ணக்கூடாது சொல்லிட்டு கியூபில் மற்ற எல்லா இடத்துலையும் வந்து டோட்டல் படத்துக்கு பிளாக் பண்ணாங்க சார். அப்புறம் அவங்களுக்கு படத்தை போட்டு காட்டினேன். படத்தை போட்டு காட்டிட்டு அவங்களே சாரி கேட்டாங்க, இவ்வளோ நல்ல படம் பண்ணிக்கிறீங்க, நான் என் பெண்ணை வந்து தவறாக பயன்படுத்தியிருப்பாங்களோ நினச்சி இது பண்ணேன் அப்படின்னு. ரொம்ப அக்கறையோடு எடுத்திருக்கிறேன் சார். பொழுதுபோக்கான அம்சமாக எடுக்கலை இந்த படத்தை, உண்மையாகவே வந்து ஒரு கருத்தை நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் மட்டுமே தான் இந்த படத்தை நான் எடுத்திருக்கிறேன் சார். அதுக்கப்புறம் படத்தை செகண்ட் டைம் ரிலீஸுக்கு கொண்டு வரும்போது ஒரு முக்கிய கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு வந்துட்டு இந்த படத்தை வரக்கூடாது, இது ஜாதிக்கு சம்மந்தப்பட்ட கட்சியை படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வழக்கம் போட்டாங்க சார். அப்புறம் அந்த கட்சியினுடைய தலைவரை வந்து நான் விடிகாலையில் வந்து 7 மணிக்கு போய் சந்தித்தேன். நம்ம உயர் திரு திருமாவளவன் சாரை சந்தித்தேன். அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் அன்றைக்கி டெல்லிக்கு போக வேண்டிய ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு இந்த படத்தை பார்த்தார். இந்த படத்தை பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு 11 மணிக்கு இதே ப்ரெஸ் கிளப்பில் வந்துட்டு அவர் வந்து இந்த படத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, ரொம்ப அருமையான படம், ரொம்ப அருவியாக சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு பகிரங்கமாக அவர் இது பண்ணார் சார். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன உடனே ராம்குமாருடைய வழக்கறிஞர் ராம்ராஜ் அவர் வந்து என்னை வந்து தவறான முறையில் அணுகினார் சார். என்ன இந்த படத்தை வந்து எங்களை போட்டு காட்ட வேண்டிய படத்தை வந்துட்டு போட்டு காட்டாமல் நீங்கள் பாட்டு ரிலீஸ் பண்ணி கொண்டு வரீங்க சார். நான் எல்லாருக்கும் போட்டு காட்டிருக்க முடியாது சார். ஆல்ரெடி வந்துட்டு நாங்கள் வந்து இவருக்கு போட்டு காட்டிட்டோம், திருமாவளவன் சாருக்கு போட்டு காட்டிட்டோம், அப்புறம் வந்து நம்ம
சுவாதி அவங்க அப்பா கோட்டு காட்டிட்டோம், திரும்ப நீங்க வந்துட்டு இது பண்றதா எப்படி சார் இது அப்படின்னு, இல்ல எனக்கு கோட்டு காட்டுறவங்க படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு பகிரங்கமாகவே என்னிடம் கூறினார் சார். அவர் போன்ல நாளைக்கு பேசலாம் சார் சொல்லும் போது விடிகாலையில் 5:30 அளித்தார் சார். விடிகால் 5:30 அழைச்சி என்னங்க போட முடியாது போட முடியாதான்னு, இல்லை சார் நீங்கள் தான் காலையில் இவ்வளோ சீக்கிரம் அழைச்சி இது பண்ணுறீங்களேன்னு சொல்லி கேட்கும்போது, சார் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு முடிவு சொல்லுங்கன்னும் போது, நான் போட்டு காட்ட முடியாது சார், சென்சார் வாங்கிட்டேன் காட்ட வண்டியில் காட்டியாச்சு, அடுத்த படம் ரிலீஸ் ஆனும்போது திருப்ப வந்து டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட் போர்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டு, அப்புறம் சென்சார் போர்டு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஏன் பேரில் சொல்லி எல்லா வழக்கம் பதிவு ஹைகோர்ட்டில் வந்து பெரிய வழக்கு இது பண்ணி கியூபுக்கு லெட்டர் கொடுத்துட்டார் சார். படத்தை வர விடாமல் திருப்பி அதை போராடி அந்த இது எல்லாத்தையும் முடித்தேன் சார். முடித்து ஹைகோர்ட் அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்தது சார். இது முக்கியமான ஒரு விஷயம் சார். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை வந்து போன வாரம் வந்து அரசாங்கம் வந்து இந்த புலனாய்வுத்துறை அதாவது மனித நேயம் கழகம் வந்து இந்த இதை எடுத்திருக்குது. இந்த கேஸை இந்த கேஸை வந்து போன மாதம் தான் எடுத்தாங்க சார். ஆனால் இந்த விஷயத்தையே நாங்கள் கிளைமேக்ஸில் படத்தில் 2.5 வருஷம் வச்சுட்டாங்க. இது சார் தான் டைலாக் ரைட்டர், இதுதான் என்னுடைய முடிவாக இருக்கும், உண்மையான அறிக்கையை வந்து வெளியிட்டால் மட்டும்தான் உள்ளே ஜெயிலில் நடந்தது என்னன்னு தெரிய வரும்ன்றதை நாங்கள் படத்தில் வச்சுட்டோம். அன்றைக்கி எங்ககிட்ட 1000 கேள்வி கேட்டாங்க இது எப்படி தெரியுன்றது. ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து இதே விஷயத்தை இது மனித உரிமை கழகம் வந்து இந்த கேஸ் எடுத்திருக்கு சார். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, மக்கள் எல்லாரும் பார்க்கணுன்றதால திரும்ப நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சு இது பண்ணுறேன். இது படம் வந்து இந்த மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வெளியிடுறோம் சார். கேபிள் ஓடிடியில் வந்து ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலேயே வந்து ஃபஸ்ட் டைம் சார் கேபிள் ஓடிடின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறோம் சார். சினிஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க சார். தமிழ்நாட்டில் இருக்கிற 1 கோடி செட்டப் பாக்ஸ் இந்த படத்தை பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்மார்ட் டிவியோ ஆண்ட்ராய்ட் டிவியோ ஃபயர் ஸ்டிக்கோ இல்லை இன்டர்நெட்டோ எதுவுமே தேவையில்லை இந்த படத்தை பார்க்குறதுக்கு. ஒரே நாள்லேருந்து தினம் ஒரு 24 ஹவர்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு வசதியை சினிஃப்ளிக்ஸ் நிறுவனம் மூலமாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த படம் 24 ரிலீஸு. நீங்கள் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி. உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கேள்விகள் இருந்தால் நல்ல நல்ல கேள்விகளை கேளுங்க. நல்லா இந்த படத்தை வெளியே பெரிய மிகப்பெரிய வெற்றி ஆகிறதுக்கு எனக்கு பண்ணி கொடுங்க, மிக சந்தோஷமாக இருக்கும். சினிப்ளெக்ஸ் ஓடிடி தளத்தில் பட்டனா பைரசி வந்து உடனடியாக இதாகிட்டு இருக்குது சார். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக பெரிய படம் ரிலீஸ் ஆச்சு, அது வந்துட்டு ஓடிடியில் பார்த்தீங்கன்னா 7 பேர் வந்து 17 இது பைரசி வந்துச்சு சார். இது இப்போ இதில் சினிப்ளெக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் பார்க்க முடியும் சார். ஈஸியாக இன்டர்நெட்டில் பார்க்கணும் அவசியம் இல்லை சார். ஆண்ட்ராய்ட் டிவிலையோ இல்லைபடி மற்றபடி ஸ்மார்ட் டிவியோ இல்லை வேறு பைரசிக்கோ தேவையில்லை சார். சாதாரண மக்கள் வந்து தங்கள் வீட்டில் இருக்கிற பழைய டிவியில் கூட இந்த படத்தை பார்க்க முடியும். கேபிள் நெட்ஒர்க் மட்டும் இருந்தால் போதும், ஆலோ தமிழ்நாட்டில் எங்கே வேணால் பார்க்கலாம் சார். சார் எம்எஸ்ஓ எல்லா துறையில் டைப் பண்ணியாச்சு சார். அந்த குரூப் வந்து சினிப்ளெக்ஸ் நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குரூப் ஆஃப் பீப்புளோட டைப் பண்ணிட்டாங்க சார். காசுன்றது பேசிக்காக ஜிஎஸ்டியும் ஒரு சின்ன அமௌண்ட் தான் சார் இது பண்ணுறோம். அது பெரிய பெரிய அமௌண்ட் கேபிள் ஆபரேட்டர் டைரக்டா கூட பே பண்ணிக்கலாம் சார். இதுதான் சார் ஃபர்ஸ்ட் படம், இதுதான் ஃபர்ஸ்ட் படம் சார். சினிப்ளெக்ஸா வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் படம் சார். இது 77 சேனல்ல இப்போ வந்துட்டு இருக்கு சார். எங்களோட ட்ரைலர்லாம் வந்துட்டு இருக்குது. எல்லா டிவிலும் 77 போட்டா சினிப்ளெக்ஸ் ஒரு டிவி வரும் சார். எல்லா 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 எல்லாத்துலயும் எல்லாத்துலயும் ஆல் ஓவர் அரசு 77 சார். ஆமாங்க சார். அது வந்து நீங்க எதிர்பார்க்க பயமுத்திர அமௌண்ட்லாம் இல்லை சார். ரொம்ப ரொம்ப நாமினல் அமௌண்ட் பரவாயில்லையே சொல்ற அளவுக்கு இருக்கிற அமௌண்ட் தான் சார். யார் சார் அவங்களும் சின்ன அமௌண்ட் தான் சார் வாங்கினாங்க சார். என்னங்க சார் இதை பார்க்குற வியூவர்ஸ் வச்சு தான் சார் இன்றைக்கி ஏர்னிங்ஸ் பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது சார் எனக்கு. ஏன்னா இது திரும்ப திரும்ப நான் ட்ரெய்லர் போடவே ஒரு 7-8 லட்சம் பேர் பார்த்துறாங்க சார் எனக்கு. அந்தளவுக்கு நாங்களும் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த இதுக்கு. நிச்சயமாக நிச்சயமாக சார். ஆமாம் சார். இல்லை அட்வான்ஸில் பேமெண்ட் இல்லை சார். இல்லைங்க சார் நாங்கள் முன்னாடியே கொண்டு வந்துடுவோம் சார். அது ரிலீஸ் ஆகுது 24ஆம் தேதினா 16லேருந்து புக்கிங் ஆரம்பிச்சிருவோம் சார். நாங்கள் புக்கிங் ஆகிறவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் புக்கிங் பண்ணுறோம், 5 நாள் புக் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு தினந்தரம் எல்லாருக்குமே ப்ரைஸ் வந்து ஸ்பான்சர் வாங்கி வச்சுருக்கிறோம் நாங்கள். எல்லாருக்குமே ப்ரைஸ் இருக்குது சார். எல்லா புக் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சின்ன ப்ரைஸ் இருக்கும் சார். அது அமௌண்ட் வந்து இது வரைக்கும் அந்த படங்களே இவ்வளோ கம்மியான அமௌண்ட்டில் படம் வந்ததே இல்லைன்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்கும் சார் இந்த படத்தில் சார். ஆமாங்க சார். ஆ முடிஞ்சு சார், எல்லாம் முடிஞ்சிச்சு சார். ஆமாங்க சார். அது வந்து அலோ பண்ண மாட்டேன்ட்டாங்க சார். அவங்களுக்கு காட்சி அப்படியே பேசிக்கோட எடுத்துட்டாங்க. இருந்தாலும் கண்டென்ட் வந்து நாங்கள் குறையாத அளவுக்கு கொண்டு வந்துட்டோம் சார். திருப்பி ரீடப் பண்ணி கொண்டு வந்துட்டோம் சார். 1 hour 55 minutes சார். நிச்சயமாக நல்லா இருக்கும் சார். நான் வந்து திரும்ப திரும்ப உங்களை ஓடி வந்து பார்க்குறேன்னா இந்த படம் போய் சேர்க்கணுன்ற குறிப்பு
அவங்க போறாங்க சார் திருப்பி ஒரு ஒரு மாசம் இது வந்து கொரோனாட்டத்தை ஆறு மாசம் டீல் பண்ணியாச்சு சார் ஆறு மாசம் போன உடனே அவங்க திடீர்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க சார் இது இன்னும் பிரச்சனை சால்வ் ஆகலையாமே பிரச்சனை சால்வ் ஆகலையாமேனு சொல்லிட்டு அமேசான் போச்சு அதே மாதிரி நெட்ஒர்க்ல நெட்ஃப்ளிக்ஸ் போச்சு ஜிப்ளெக்ஸ் நான் தான் ரிலீஸ் பண்ண வேண்டியது அதுக்கு முன்னாடி எல்லா உருவானது எல்லாமே இது பண்ணியாச்சு அதே மாதிரி புக் மை ஷோல என்ன தான் அப்ரோச் பண்ணாங்க அதுவும் போச்சு எல்லாரும் என்ன பண்ணா கடைசியா சார் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இன்னும் பிரச்சனை சால்வ் ஆகல திருப்பி பிரச்சனை உருவாக்குவாங்கன்ற மாதிரி ஒரு இதுல இதாகிட்டாங்க சார் இது 2.5 கோடி பட்ஜெட் சார் நம்பிக்கை இருக்கு சார் மேலே ஏன் பண்ணும் சார் ஏன்னா இது வந்து ஒரு 10 சினிமா பாக்குறவங்கள வந்து 7 பேருக்கு இந்த படத்தை பத்தி தெரியும் சார் பார்க்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கு சார் படத்தை நிச்சயமா இருக்கு சார் இல்ல படம் சார் நான் வந்து இனிஷியலா ஒரு முத படத்துல வரல இல்லையா சார் என்னோட ஜனனம் படம் வந்து உங்க எல்லாரும் நிச்சயம் பார்த்திருப்பீங்க உங்களுக்கு வயசு கம்மியா இருக்கு 40 வயசு இருந்தா கண்டிப்பா இந்த ஜனனம் படத்தை பார்த்திருப்பீங்க அப்போ வந்து அதுல கொடுக்க ஒரு விஷயம் பண்ணிருக்கிறேன் இல்லையா அந்த விஷயம் கண்டிப்பா இது இதுல அதோட ஆழ்த்தரமா இருக்கு இல்லையா இப்போ 2.5 வருஷமா அந்த போராட்டம் இருக்குன்னா இந்த படத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க இல்லையா சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் சுவாதி அவங்க அப்பாவா இருக்கட்டும் ராம்குமார் அப்பாவாகட்டும் அதர் சமூக ஆர்வலர் இருந்தாலும் இதுல ஏதாவது பிரச்சனை வச்சுங்களேன் ஒரு உப்மா படம் வந்து அவளுக்கு போராட மாட்டாங்க ஐயோ இது வெளியே வந்துருமா வெளியே வந்துருமா நான் வந்து 2.5 வருஷத்துக்கு அப்படி சொன்னதை வந்து ஒரு கவர்மெண்ட் இப்பதான் சார் கொண்டு வராங்கன்னா பாருங்க சார் அப்போ எந்த அளவுக்கு இவர் வேலை செய்திருப்பார் இது வந்து போன வாரம் வந்து 12ஆம் தேதி வந்த பேப்பர் சார் இது இதே நியூஸை நான் 2.5 வருஷத்துக்கு படத்தை கிளைமேக்ஸாக வச்சுக்கிறேன் சார் அந்த பையன் சேர்த்தது காரணத்தை வந்து இது மாதிரி பண்ணால் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் சொல்லி 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 எழுதியிருக்க டைலாக் இது கிளைமேக்ஸில் இருக்குது சென்சாரில் விட்டாங்க ஆனால் போன மாதம் பேப்பரில் வருது அந்த நியூஸ் இதை வந்து நாங்கள் தீவிரமாக ஆலோசிக்கிறோம் எப்போ 3.5 வருஷத்துக்கு அப்புறம் ஆலோசிக்கிறேன்றாங்க இது மாதிரி படங்கள் வந்தால் நல்லது தானே சார் ஜாலியான படம் நிறையா வரட்டும் ஒன்று கிட்ட நல்ல படம் வரணும் இல்லையா சார் எல்லாமே கிட்ட படம் சமூகமே சீரழிஞ்சு போயிடும் இல்லையா என்ன சார் சொல்லுங்களேன் சார் ஆமாங்க சார் அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் தான் சார் அது பப்ளிக் சில விஷயங்கள் நம்ம பேசுறது வந்து எப்படின்னா நாகரிகம் ஒன்று இருக்குது சபை நாகரிகம் அவை நாகரிகம் வீட்டு நாகரிகம்னு இருக்குது இங்க எல்லார் வீட்லயும் ஒரு ஒரு பெண் குழந்தைங்க இருப்பாங்க இல்ல மனைவிமார்கள் இருப்பாங்க அதுக்குன்னு சில விஷயங்களை தான் நம்ம கொண்டு போகணும் எல்லாமே பகிரங்கமாகிட்டா படுக்கை இறக்கி கதவு வைக்காம இருந்தால் எப்படி சார் இருக்கும் அது நம்ம தம்பி தான் நம்ம தங்கச்சி தான் உள்ள இருக்கிறாங்க தூரத்தில் இருக்கலாமா சொல்லுங்க படம் எடுக்கிறதுக்கு ஒரு நடைமுறை இது வேணும் சார் இஷ்டத்துக்கு வந்த போக்கில் எடுத்துக்கூடாது இதெல்லாம் மிகப்பெரிய கண்டிக்கதாக இது நான் இப்போ இருக்க சூழ்நிலை இதுவாக இல்லை இல்லைன்னா கவுன்சிலர் நான் 3 மெம்பர் அந்த படத்தை வரவிடாதவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அதுதான் பண்ணுவேன் நிச்சயமா பண்ணுவேன் ஏன்னா மிகப்பெரிய தவறு அது பணம் சம்பாதிக்க நீ இப்போ தப்பான படம் பண்ணிட்டு போ நீ பப்ளிக்கில் போஸ்ட் போட்டாது ஆமா சார் நீங்க தானே சார் நீங்க தானே சார் கிட்ட சார் என்னுடைய முதல் படம் ஜனன படத்தை பத்தினா ஈட்டி மாதிரி வச்சிருப்பேன் சார் பெண்ணை வச்சிருந்தேன் சார் பெண்ணோட டீடைல்ஸ் வச்சிருந்தேன் சார் அன்னைக்கு நீங்க தான் சார் பாராட்டினீங்க இப்போ என்ன வந்து இவ்வளவு பேர் எனக்காக வந்துக்கிறீங்க பெருமையான விஷயம் தானே சார் எனக்கு என்கிட்ட கேட்கற கேள்விகள் அழகான கேள்வி கேட்கறீங்க அவரு என்ன கேள்வி கேட்பீங்க படம் எல்லாரும் எடுக்கலாம் சார் ஒரு கேமரா கூட போற வரலாம் கேமரா எடுத்துருவோம் சார் எடுப்பவர் அளவும் இயக்குனர் அல்ல சார் படம் எடுக்கிறவங்க இயக்குனர் இல்ல படம் எடுக்கிறதுக்கு ஒரு முறையே இருக்குது ட்ரெஸ் இல்லாம எடுக்கிறது ஈஸி சார் ரொம்ப ஈஸி உள்ள போய் அடுத்த மனசு என்ன இருக்கு அவன் மனுஷன் அவன் தான் இயக்குனர் வராங்க எடுத்தாங்க படம் சம்பாதிக்க படத்துக்கு சினிமா கேமரா வேற தொழில் பண்ணிட்டு போக வேண்டிய தானே சார் இது பண்றதுக்கு அந்த தொழில கிடைச்சது நான் 2.5 வருஷம் போராடுறேன் சார் இருக்கிற கார்ல இருந்து எல்லாத்தையும் வாங்கி 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 செலவு பண்ணி கோர்ட்டு கேஸ் சுப்ரீம் கோர்ட் வாசல்ல போனா ரூபாவோட தான் சார் உள்ள போக முடியுது கோர்ட்டுக்குள்ள லாயர் கொடுத்துட்டு போனோம் இங்கிருந்து மிட் நைட் போய் ஓடி ஒளிஞ்சு சார் ஏர்போர்ட்ல அரசு ரிசீவ் பண்ணிட்டாங்க என்னோட லாயர் சொல்றது அப்படியே ரமேஷ் இருக்காதுன்றாரு நைட்டு போகும்போது 11 மணி ஏர்போர்ட்டுக்குள்ள 3.5 பிளைட் கொடுத்தேன் சார் படத்தை வெளியே வரணும்னு வேற எந்த தயாரிப்பா தூக்கி போட்டுருப்பாங்க படத்தை ஆனா இது போய் சேர்ந்து ஒருத்த பாராட்டம் பாருங்க அன்னைக்கு இருக்கும் சார் என்னோட ஜனனம் படத்தை பார்த்துட்டு திருச்செந்தூர் ஒருத்தர் பாராட்டினார் சார் சார் இந்த படம் 1 மாசம் முன்னே வந்தா என் பையன் செத்துருக்க மாட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாப்ல சார் அது மாதிரி படம் வரணும் சார் சொல்லுவார் ஏதோ படம் சொல்லிருப்பாங்க பண்ணி 100 குட்டி போடலாம் சார் சிங்கம் 1 குட்டி போட்டா போதும் சார் அதுதான் சார் இது வரதான் புல்லு தினக்கூடாது படத்தை எப்படி எடுத்து போறது பெரிய விஷயமா சார் யார் எடுக்க தெரியாது இன்னைக்கு மொபைல் எடுக்கிறாங்களா சார் சாதாரண மொபைல்ல போன்ல எடுத்து போறாங்க அப்படி வந்து அது மாதிரி இதாயிடுமா இப்ப பேசுறத அவர் வந்து நாளைக்கு தான் இதை பயன்படுத்தி அது இதை பில்டப் பண்ணிக்குவாரு உண்மையா பண்ணிக்குவாரு சார் மிகப்பெரிய பாராட்டினாங்க சார் பத்திரிகை நைட்டு 11 மணி வரைக்கும் கூட படத்தை பார்த்துட்டு 40 மினிட்ஸ் பேசினார் திருமணம் தனியாக உட்காந்து 45 நிமிடம் வந்து பிரிவு தரல பேசுறாரு ரொம்ப நல்லா பண்ணிக்கிறீங்க நான் என்ன பேசணும் சொல்லுங்கன்னாரு உண்மையாக அப்படியே கேட்டார் சார் சார் நீங்கள் உங்களுக்கு என்ன தொந்தர பேசுங்கன்னு நாகரிகமாக பேசினார் சார் ரொம்ப நாகரிகமாக பேசுகிறார் நாகரிகத்தை நான் எதிர்பார்க்கல அன்னைக்கு உண்மையாக 6 மணிக்கு அவர் டெல்லிக்கு டிக்கெட் போட்டுருந்தது அன்னைக்கு பார்லிமெண்ட் மறுநாள் காலையில் அவர் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு நாளை காலையில் போய்க்கலாம் சொல்லிட்டு அன்னைக்கு உட்காந்து படத்தை பார்த்தார் படத்தை பார்க்கும்போது 8 மணி முடியும் போது 10 மணி கரெக்டாக 10:10 முடிஞ்சது மழை நல்ல மழை தியேட்டரில் எல்லா பத்திரிகையாளர் இருந்தாங்க சார் அதுதான் பெருமையான விஷயம் உண்மையாக திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த படம் வர்றதுக்கு காரணம் ஒன்லி மீடியா மட்டும்தான் சார்
என்னுடைய இதை தவிர என்னை தூண்டி விட்டு இந்த படத்தை வரவேங்க வரவேங்க சொன்ன பெரிய பெரிய மூத்த பத்திரிகைகள்லாம் நல்லா பழக்கம் சார். எல்லா பத்திரிகைகளும் ஏன்னா அன்னிலேருந்து உளவுத்துறை ஜனனத்திலேருந்து ஒவ்வொருக்கும் நான் பத்திரிகையாளர் மட்டும் மிகப்பெரிய பாஸ்ட் வச்சுக்கிறேன் சார். அவங்களுடைய காரணத்தால் மட்டும் தான் இந்த படம் இன்னைக்கு வந்து இதாக இருக்குது. நான் ரொம்ப ஆழ்ந்துதான் சினிபிக்ஸ் வந்து சும்மா யாருமே வந்து பெரிய தரமாட்டாங்க. நான் போய் கொடுக்குறனால இந்த படத்துக்கு ஒரு வியூவர்ஸ் இருக்கிறாங்க, அந்த வியூவர்ஸ் பார்ப்பாங்க, அன்னைக்கு மறுநாள் தெரியும். டிக்கெட் புக் பண்ண மூணு நாளில் நான் எதிர்பார்த்த இடத்த அடைஞ்சிருவேன் சார் இந்த படத்துக்கு. ரொம்ப நன்றி சார், அழகான கேள்விகள் கேட்டீங்க.